குடும்ப தலைவி, குடும்ப தலைவன். அந்த தலைவர் வந்து ஒரு பிரபலமான பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாரு. லோன் போட்டு ஒரு இடம் வாங்கி அதுல வந்து வீடு கட்டியிருக்காரு. அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. சாயங்காலம் திரும்பி வரும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வாசல்ல நின்று வரவேற்கிறாங்க. ஆமாம், ஒய்ஃபு தான் வாசல்ல நின்று வரவேற்கிறாங்க. வரவேத்து, எங்கள் கொஞ்சம் தோட்டத்தை பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. தோட்டத்தெல்லாம் இப்போ பார்க்க முடியாதுமா, ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ நேராக குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சப்பாத்தி ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சாப்பிட்டுடுறாரு. சாப்பிடும்போது அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு வயசானவங்க வந்தாங்கங்க, தோட்டத்தை வந்து சுத்தப்படுத்தி தரோம், காசு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சோறு மட்டும்தான் மத்தியானம் கேட்டாங்க. எப்படியும் நீங்களும் தோட்டத்துக்கு ஆள் வைப்பீங்க, காசு கொடுக்கணும்ல, இவங்களை பார்த்தா நல்லதாக இருந்தது, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் வந்தாங்க வயசானவங்க, சரி செய்யட்டும்னு சொல்லி சொன்னேன், சூப்பராக பண்ணிட்டாங்கங்க தோட்டத்தை, காலையில் எழுந்ததும் பாருங்களேன் அப்படின்னு சாப்பிடும்போது அந்த அம்மா சொல்லுது, திறந்து விட்டுட்டியா வீட்டை, நான் வீட்டில் இல்லாதப்ப நல்லா நோட்டம் பார்த்துட்டு அங்கே ஏரியாவில் இருக்கிறதோட எங்களுக்கு சொல்ல போகிறாங்க, ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு இவர் சொல்கிறார். சும்மா இருங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தெரியுது அப்படின்னு இந்த அம்மா அன்னைக்கு பேச்சை முடிச்சிடுறாங்க. திரும்ப ரெண்டு நாள் கழித்து அந்த அம்மா வந்து, ஏங்க கொஞ்சம் பணம் வேணுங்க ஏடிஎம்மில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படிங்கிறாரு இவர். இப்போ தானே நான் செலவுக்கு காசு கொடுத்தேன், ஒன்றும் இல்லைங்க, திரும்ப அந்த வயசானவங்க வந்தாங்க, அந்த ஐயாவுக்கு காது, பெரியவருக்கு காது கேட்காத போல இருக்குது, அந்த அம்மா தான் பேசுகிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நிறைய இடம் இருக்குமா தோட்டத்தில், அதனால் ஏதாவது காய்கறி செடி விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த விதையெல்லாம் காமிச்சாங்க. சும்மா தானே இருக்குன்னு சொல்லி நானும் செய்ய சொன்னேன், ஆனால் அவங்க காசு வேணான்றாங்கங்க, சாப்பாடு தான் கேட்குறாங்க. அப்படியா, என்னது அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ஒரு தோட்டத்தை பார்க்குறார். பார்த்தா காசு வேணும்னு கேட்டாங்கல்ல ஏடிஎம்மில், அதனால் தோட்டத்தை பார்க்கணும்ல, வந்து பார்த்தா அங்கே ஒரு மூலையில் ஒரு குழி இருக்குது. எதுக்குமா இந்த குழி அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த சமையல் கட்டில் இருக்கிற இந்த காய்கறி தோல், அப்புறம் இந்த இலை சருகு, தோட்டத்தில் இருக்கிற இலை சருகெல்லாம் அந்த குழியில் தள்ளிவிட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பாத்திரம் தேய்க்கிற தண்ணி இருக்குது பாருங்கள் சமையல் கட்டில், அந்த தண்ணியை வந்து பைப்பு போட்டு தோட்டத்துக்கு திருப்பிக்கலான்னு சொல்கிறாங்க. பாத்ரூம் பைப்பு தான் ஏற்கனவே தோட்டத்து பக்கம் திருப்பி விட்டுருக்கோமேம்மா அப்படிங்கிறாரு மேனேஜர். இல்லைங்க, அதில் நம்ம சோப்பு போட்டு யூஸ் பண்ணுறோம்ல, சோப்பு தண்ணி வேண்டாம், இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி போறும்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியா, சரி என்னமோ பண்ணு, பார்த்து ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கோ, நம்பகமான ஆளுங்களா என்ன ஏதுன்னு பார்த்துக்கம்மா, நீ தனியாக இருக்க வீட்டில் அப்படின்னு நிஜமாவே அக்கறையோடு அவர் சொல்கிறார். ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் போகிற சமயத்தில் அவருக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. சார், இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, கலவரமாக இருக்குது, யாரோ அரசியல் கட்சி தலைவர் ஏதோ பண்ணிட்டாங்களாம், அதனால் ஆஃபீஸில் நாங்கள் எல்லாம் வந்தவங்க வரைக்கும் ஆஃபீஸை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு, பேங்க்கை வந்து லாக் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு அவருடைய மொபைலில் அவருக்கு தகவல் வருது. சரி ஓகே, அந்த மட்டுக்குமாவது நமக்கு தகவல் வந்ததே, எப்பா எதுக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி இது பண்ணிக்கோங்கப்பா, பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, பேங்க்கை வந்து லாக் பண்ணிவிடுங்க, உள்ளே எல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளேயே இருங்கன்னு இவரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கார். அப்போ ரெண்டு வயசான தம்பதிகள் வராங்க. ஓ, நம்ம மனைவி சொன்னவங்க இவங்க தானோ, பார்த்தா நல்லவங்களாக தான் தெரியுது, சரி அப்படின்னு அவர் வந்து அவங்கள பார்க்குறார். அப்போது அவங்க மனைவி வந்து, இன்னைக்கு மத்தியானம் வந்து கத்திரிக்காய் சமைச்சிருக்கேன், நம்ம வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு பாருங்க தம்பி, கத்திரிக்காய் நல்லா இருக்கும்னு இப்போ அந்த அம்மா சொல்லுது. சரி பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மத்தியானம் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையில் டிஃபன் சாப்பிட்றாரு அவர். எப்போவும் அவசர அவசரமாக சாப்பிட்றவர் இன்னைக்கு ஆறு அம்மரை சாப்பிட்றாரு. அரிசி உப்புமா, கத்திரிக்காய் கிச்சடி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, என்னம்மா எந்த மார்க்கெட்டில் கத்திரிக்காய் வாங்கினேன், நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காங்க இது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அடடே, கத்திரிக்காயில் இவ்வளோ விதை இருக்குமா, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஒரு பெருமையோடு அவர் சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த தம்பதியும் அங்கே உட்காந்துருக்காங்க. கத்திரிக்காய் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படிங்கிறாரு அவர். இப்போது அவர் பேச்சு கொடுக்குறார். ஆமாம், ஏன் இந்த வீட்டை தேர்ந்தெடுத்தீங்க, இந்த ஏரியாவில் இந்த தோட்டத்தை விட பெரிய பெரிய தோட்டம் இருக்கிற வீடெல்லாம் இருக்கே அப்படின்னு அவர் கேட்குறார் மேனேஜர்.
இப்போ அந்த அம்மா பேசாமல் அந்த ஐயா பேசுகிறார். அது ஒன்றும் இல்லை தம்பி, இது எங்கள் நிலம். ஆ, உங்கள் நிலமா? கஷ்டப்பட்டு பேங்க்கில் லோனை போட்டு நான் வந்து இடத்த வாங்கி வீடை கட்டி இன்னும் லோனை கூட அடைச்ச பாடல, உங்கள் நிலங்கிறீங்க, என்னது இது அப்படிங்கிறார். இல்லை தம்பி, இது நிஜமாவே எங்கள் நிலம்தான் அப்படிங்கிறாரு பெரியவர். இப்போ மேனேஜருக்கு வேற மாதிரி புரியுது. ஆஹா, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு தோட்டத்தை க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து, காய்கறி செடி வளர்க்குற மாதிரி வந்து நிலம் உங்களுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு குரல் வந்து ஒசத்தலாக வருது. அப்போது அந்த பெரியவர் ரொம்ப பொறுமையாக, இல்லை தம்பி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என் மகளை வந்து என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணார். எப்படி கல்யாணம் பண்ணார்? நகை நட்டு பணம் எல்லாம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். அப்போது அது என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களே உங்கள் ஒய்ஃபு, அவங்களும் இந்த மாதிரி தானே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்கள் பெண்டாட்டி. ஆனால் அவங்க பிறந்த வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது இவங்க போகாமல் இருக்கிறாங்களா? இல்லை அவங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ண கையோட நீ வந்து எங்கள் பொண்ணு இல்லைன்னு தலைமொழிகிட்டாங்களா? அப்படி இல்லை தம்பி, இந்த நிலத்தை நான் விற்றுட்டேன். எங்கள் அப்பா எனக்கு இந்த நிலத்தை கொடுத்தாரு. ஆனால் எனக்கு சுற்றி இருந்த அத்தனை பேரும் வந்து இந்த நிலத்தை சுற்றி நிறைய நிலம் இருந்தது, அவங்க எல்லாம் விற்றதும் நான் மட்டும் இந்த சின்ன இடத்த வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை நீட்டி காசு வாங்கி நிலத்தை விற்றுட்டேன்ப்பா. ஆனால் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், இந்த நிலத்தில் வந்து வேலை செஞ்சால் ராத்திரி தூங்க முடியுது, ஒரு உறுத்தல் இல்லாமல் இருக்க முடியுது. அந்த விதத்தில் தான்ப்பா நான் இந்த நிலத்தை வந்து என் நிலம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் மேனேஜர் சாரோட கோபம் கொஞ்சம் குறையுது. சரி அப்புறம் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கும் போது அந்த பெரியவரே சொல்கிறார், தம்பி இப்பெல்லாம் ஏதோ மருந்தெல்லாம் போட்டு நிலத்தை வந்து சாகடிச்சிட்டாங்க, அது தெரியாமல் நிலம் நிறைய தண்ணியை வாங்கி வாங்கி குடித்து சாகுது, இது தெரியாமல் விவசாயி செத்துக்கிட்டு இருக்கிறான். நாங்கள்லாம் வந்து குரங்கு படல் அடிப்போம்ல, சின்ன பிள்ளைங்க சைக்கிள் கற்றுக்கும் போது குரங்கு படல் அடிக்குமே, அது மாதிரி ஏதோ ஒரு பாதையை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாதைக்கு போய் சேர்றதுக்கு, அந்த ஊருக்கு, அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எங்கள் உசுறு போயிடுதுப்பா. நாங்கள் அப்படி வாழ்க்கை பூரா குரங்கு படல் அடித்தே இருக்கிற ஒரு விவசாயிங்க, மண்ணில் இருந்து பழகிட்டோம். அந்த மின்ன அந்த மண்ணை விட்டு போக எங்களுக்கு மனசு வரலை. என்ன பண்ணுறதுப்பா, ராத்திரி வந்து மண்ணை தொட்டதுக்கு அப்புறம்தான் தூக்கம் வருது. எங்கள் ஐயன் கொடுத்த நிலத்தில் உழைக்காமல் காசுக்கு ஆசைப்பட்டு நான் அதை விற்றுட்டேனேங்கிற உறுத்தல் இல்லாமல் நிலத்தில் வந்து வேலை செஞ்சாதான்ப்பா தூங்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறார். சுருக்குங்குது இப்போ மேனேஜருக்கு. மனசு சமாதானமாகி அந்த பெரியவங்க கிட்ட, எப்போ வேணுமோ நீங்கள் வந்து என்ன வேணுமோ வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உன் பொண்டாட்டி என் பொண்ணு மாதிரி எனக்கு சோறு போடுது, அது போதும். நான் இங்கே வந்து இந்த நிலத்தில் வேலை செய்கிறதே என்னுடைய திருப்திக்காக தான், வேறு எந்த பலனும் எனக்கு வேணாம் சாமி. என் கை காலில் உழைப்பு இருக்கிற வரைக்கும், உறுதி இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. உண்மையாகவே உண்மையான நிகழ்ச்சி, நெகிழ்வான நிகழ்ச்சி இதுதான். ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் கம்பெனியில் தொடர்ந்து 5 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கே அந்த கம்ப்யூட்டரையும் அவங்க கேபினையும் விட்டு போகும்போது ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கும். உயிரும் எல்லா விதமான வளங்களும் கொண்ட பூமி தாயை விட்டு பிரியும்போது அந்த விவசாயி மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதை வந்து எப்போ உணர முடியும் தெரியுமா? யாரால உணர முடியும் தெரியுமா? எப்போ அவங்க விதை தன் கையாலேயே மண்ணை தோண்டி ஒரு விதையை விதைச்சு அந்த விதை வந்து ஒரு செடியாக பூக்கும் போது, செடியாக மாறும்போது அந்த ஃபீலிங்ஸை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் விவசாயியுடைய வலி தெரியும். ஏசி ரூமில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் மற்ற செயற்கையான விஷயங்களை சுற்றி வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக விவசாயியோட வலி தெரியாது. இன்னைக்கு இந்த கதையோட, நெகிழ்ச்சியான கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.